வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட். நாங்க ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட்டு சாட்டே. இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் 90s கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா மறக்க முடியாத சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்ஸ் தான். சோ சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து பாத்துருப்போம். பட் பார்த்த கார்ட்டூன்ஸ்லயே பொறுக்கி எடுத்தாலும் என்ன ஒரு 7 இல்லைன்னா 8 கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ பேஸ்டா இருக்கும். இப்பதான் நம்ம மார்வல் டிசின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் மார்வல் டிசியை தவிர்த்து ஏகப்பட்ட நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் இப்போதைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. ரிட்டர்ன் ஆனா உண்மையில அந்த பழைய நினைவுகள் நமக்கு வந்து வரும். சோ இப்போதைக்கு டாப் 5 பெஸ்ட் சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்ஸ் வந்து பார்த்துடலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் டாப் 5 சூப்பர் ஹீரோஸ் யாரு 90s கிட்ஸ்க்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐ மீன் பார்ப்போம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம ஃபைல இருக்கிறது பவர் பஃப் கேர்ள்ஸ். ஸோ பவர் பஃப் கேர்ள்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக ஒழுங்காக எடுக்கப்பட்ட ஃபெமினிஸ்ட் பேஸ்டு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்தை பேசுகிறவங்க பேரில் வந்து சரியாக முகம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலேயே பவர் பஃப் கேர்ள்ஸ் உண்மையிலே தாறு மாறாக இருப்பாங்க. பிளாசம், பபுள்ஸ் அண்ட் பட்டர் கப்ஸ்ன்னு சொல்லி மூணு பேர். ஸோ இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் உட்டோனியம்ங்கிற ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணுவார். ஒரு நாள் தெரியாதனமா அவரோட ஆராய்ச்சியில் அந்த மாதிரி கெமிக்கல் எக்ஸுங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலந்து அதுலேருந்து இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பிறந்து வருவாங்க. ஸோ மூணு பேர்லேயுமே லீடர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசம் தான். பபுள்ஸ் வந்து அழுகுனியாக இருப்பாங்க. அண்ட் பட்டர் கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சொர்ணாக்கா மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக இருக்கா ஆளு. மூணு பேருக்குள்ளேயுமே அடிக்கடி சண்டை வந்துடும். பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மோஜோ ஜோஜோன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் ரொம்பவே ஈவலிஸ்டான வில்லன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக ஏகப்பட்ட தில்லால் அங்கடி வேலைலாம் பண்ணேன். இந்த பக்கம் மூணு பாப்பா கேர்ள்ஸும் ஒன்றா சேர்ந்து மோஜோ ஜோஜோவை எப்படி டிஃபீட் பண்ணுறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். சின்ன வயசில் கார்ட்டூனில் இருக்க ஒரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு ஸ்டோரி பேஸ்டாக எப்போவுமே போவாது. ஒரே பேட்டர்னை ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே செம்ம ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பறக்கும் ஒரு வகையான ஸ்ட்ரீக் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் சில இடங்கள மோஜோ ஜோஜோ ஜெயிக்கிற மாதிரி கூட பாத்தீங்கன்னா காப்பாங்க. அண்ட் சில டைம் மோஜோ ஜோஜோவே வந்து பாத்தீங்கன்னா பவர் பஃப் கேர்ள்ஸ் கூட ஒன்னா சேர்ந்தா ஒரு தோக்க டிஸ்டன்ஸ் சொல்லி வருத்தம் போடுவாரு. அந்த டைம்ல அந்த வில்லனை பார்க்கும்போது நம்மளுக்கே வருத்தமா தான் இருக்கணும் பாத்துக்கோங்களேன். பட் எனக்கு நிறைய எபிசோட்ஸ் ஞாபகம் இல்ல, அதனால நம்ம ஃபைல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 4ல இருக்கிறது ஜஸ்டிஸ் லீக். ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்ல தான் வந்து போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அதுவும் சரியா ஞாபகம் இல்ல. இந்த ஜஸ்டிஸ் லீக் எனக்கு ஞாபகம் இருக்கான மிகப்பெரிய ரீசன் பிளாஷ் தான். எனக்கு பிளாஷ் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் இந்த ஜஸ்டிஸ் லீக்கோட அந்த அனிமேட்டட் ஷோல அந்த கேரக்டர் லிஸ்ட்லேயே ஃபிளாஷ் பட் தான் செம காமெடி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் செம வேகமாக ஓடுற ஒரு கேரக்டர். நிறைய விஷயங்களை அவர் ஒருத்தராகவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தீர்த்து வச்சிருவார். சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரும் யார் ஃபிளாஷாக இருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா முக்காவாசி பேர் ஜஸ்டிஸ் லீக் பார்த்தவங்களே ஃபிளாஷ் மேலே தான் அதிகப்படியான ஈடுபாடு பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேன் கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் ஃபிளாஷ் எப்போதுமே ஒருபடி மேலே இருப்பார். நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்டிஸ் லீக் நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது யார் உங்களோட ஃபேவரட்டாக இருந்தா? ஒன்று ஃபிளாஷாக இருக்கணும், இல்லைனா ஹால் ஜார்டன் அதாவது அந்த கிரீன் லேண்டர்னாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம பேட்மேன்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் காண்டு கூட வரணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒம்முன்னு இருக்கான்னு சொல்லி. பிகாஸ் சின்ன வயசில் நம்ம வந்து ஃபன்னுக்காக தான் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனே பார்ப்போம். ஸோ அந்த ஜஸ்டிஸ் லீக்கில் ஃபன்னை கொண்டு வந்தது ஃபிளாஷ் அண்ட் ஹால் ஜார்டன். பட் அதை தாண்டி ஸ்டோரி வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா சின்ன வயசில் எனக்கு வந்து இந்த பேட்மேன் அனிமேட்டட் சீரீஸ் வந்து பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. ஐ மீன் வளர்ந்துட்டு அப்புறம் வந்து பார்த்துருக்கேன். பட் அந்த ஸ்கூல் டேஸ் அந்த ஸ்கூல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் அனிமேட்டட் சீரீஸ் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. அது கூட எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிவியில் அதை வந்து போட்டாங்க? இப்போ நான் வளர்ந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். பட் சின்ன வயசில் நான் சத்தியமாக அந்த பேட்மேன் அனிமேட்டட் சீரீஸை மிஸ் பண்ணிட்டேன். பட் அதை தாண்டி அதுக்கு ஈடுகட்ட விடாமல் அந்த ஜஸ்டிஸ் லீக் உண்மையிலேயே தாறுமாறாக இருந்துச்சு. ஏகப்பட்ட வில்லன்ஸ் வருவாங்க. அண்ட் எல்லா வில்லன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக எப்படி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அது எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த ஜஸ்டிஸ் லீக்கை நம்மளுக்கு அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த டிசி சூப்பர் ஹீரோஸுக்குள்ள நான் போய் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ளாஷ் பிடிச்சி அதுக்கப்புறம் பேட்மேன் பிடிச்சி அந்த மாதிரி ஒரு டீம் வந்து உருவாக்குனதுனால அது எப்போதுமே என் மனசில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால் நம்ம 4ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 3ல இருக்கிறது மம்மீஸ் அலைவ். அந்த ரெண்டு வார்த்தையை தவிர்த்து அந்த மொத்த பாட்டில் ஒரு லைன் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா காதில் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். த மம்மீஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் வந்து போகும். இப்போ கூட ஞாபகம் இல்லை. பட் அந்த டோன் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கண்டிப்பாக சூப்பர் ஹீரோஸ் லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இவங்க வந்து என்னதான் மம்மீஸாக இருந்தாலும் அதாவது மம்மீஸ்னு சொல்லும்போது இறந்து போனவங்களா அந்த பேண்டேஜில் சுற்றி வைப்பாங்களே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க தான். பட் நாலு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு இளவரசனை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா போராடுவாங்க. ஸோ அந்த இளவரசன் வந்து பழங்காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சாகா வரம் பெற்றவர் ராப்சஸ் அப்படின்னு சொல்லி அவனோட சாகா வரத்தை வந்து எடுக்கிறதுக்காக அவனோட பவர் எடுக்கிறதுக்காக ஒரு மந்திரவாதி ஸ்கேராப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி இருப்பார். ஸோ அந்த மந்திரவாதி கிட்டன் காப்பாற்றுறதுக்காக இந்த ராப்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஜாக்கல், ராத், அர்மான் அண்ட் டீனா அப்படின்னு சொல்லி நாலு பேர். நாலு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நாலு அனிமல் சக்தி வேறு இருக்கும். அதாவது அந்த கழுகு, காண்டா மிருகம்,
பூனை அண்டு பாம்புன்னு நினைக்கிறேன். ஸோ மாடர்ன் டைமுக்குலாம் இவங்க நாலு பேருமே எப்படி அந்த எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுக்கிட்டு அந்த மந்திரவாதிக்கிட்டேருந்தும் அந்த பையனை வந்து காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து போகும். இந்த மந்திரம் தந்திரம் அந்த மம்மிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேசும்போது கொஞ்சம் பயமாக தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு, பட் போக போக அது மேலே எனக்கு ரொம்பவே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுது. அதான் அந்த குண்டர் இருக்கானே, குண்டனுக்கு ஒத்த கை வேற இருக்காது, அவன் மம்மியாக மாறினப்புறம் தாறு மாற அவனுக்கு ஒரு கோல்டன் ஆம்லாம் வேறு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி அந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பறக்கிற பைக்கு மாடர்ன் டேபிள் அவங்க வேலையெல்லாம் வர செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரொம்பவே அழகாக நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சூப்பர் ஹீரோஸுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பாடிகார்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் வந்து ஏங்கியிருக்கேன் வேறு. ஸோ அந்த மாதிரி செம ஃபன்னாக அந்த மம்மிஸை வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இன்னமும் எனக்கு அந்த பாட்டு வந்து ஞாபகம் இல்லை, திருப்பி நான் போட்டு எப்படியாச்சும் மனப்படம் பண்ணிடுறேன். அதை தொடர்ந்து நம்பர் டூவில் இருக்கிறது ஹீமேன் அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த கிரேஸ்கல் கோட்டையை காப்பாற்றுறதுக்கு இந்த பக்கம் அந்த இளவரசனும் வரிபுரியும் படுற அந்த பாடு இருக்கே, எப்பா பாப்பா சொல்லி மாளாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அந்த கிரேஸ்கல்குள்ளே என்ன தான் இருக்குது? பிகாஸ் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷனே செய்ய மாட்டாங்க. அந்த கோட்டையை மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட் சைடில் அந்த எலும்பு கூடு மண்டையை வேற போட்டு குடைச்சலாக குடைச்சிட்ருப்பேன். பட் கண்டிப்பாக சின்ன வயசில் இந்த மார்வல் டிசிலாம் வரத்துக்கு முன்னாடியே எல்லாரோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோவாக இருந்தது ஹீமேன் தான். செம்ம ஹிட்டான ஒரு ஷோ அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோஸை பிரபஞ்சத்துக்கு அமிச்சு, பிரபஞ்சம்னு சொல்லி அந்த ஸ்பேஸுக்கு அமிச்சு ஸ்பேஸில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்பேஸுக்கு போனதுன்னா கண்டிப்பாக ஹீமேன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட முகம் எதுவுமே மறைக்காமல் இவர் ஜட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு செம்ம பல்க் ஆகி எல்லாரையும் போட்டு போட்டு எடுக்கும்போது நாமளும் வளர்ந்துறப்பறம் எப்படியாவது சிக்ஸ் பேக் வைக்கணும்டா அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போதைக்கு ஹீமேனை பேஸ் பண்ணி ஒரு படம் வேறு வரப்போதான், அந்த படம் எப்படி இருக்க போதுன்னு சத்தியம் எனக்கு வந்து தெரியல. நான் எதிர்பார்க்கறது என்னோட பழைய மெமரிஸை அந்த படங்கள் வந்து கொண்டு வரணும், அது மட்டுமே எனக்கு வந்து போதுமானது. ஸோ ஹீமனோட சக்ஸஸை தொடர்ந்து அவளுக்குன்னு ஒரு கசினும் ஒரு கசின் சிஸ்டராக பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி வந்து காமிப்பாங்க. அந்த கசின் சிஸ்டர் ஷீராவாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க, அதாவது ஹீமேன் ஷீரா அப்படின்னு சொல்லி மாதிரி. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற குதிரை வேறு இருக்கும். ஸோ அந்த டைம்லேயே நம்ம ஹீமன் பார்த்தீங்கன்னா வருவார், பட் அப்பப்போ கேமிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போவார். நான் அந்த ஹீமனை பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷீரா அந்த சீரீஸ் வந்து பார்ப்பேன். பட் அந்த ஹீமன் ஷீரா அந்த சீரீஸ் மாதிரி எதுவுமே வராது, ஈஸியாக அடிச்சு சொல்லிடலாம். அதை தொடர்ந்து ஃபைனலாக நம்ம ஒன் பொசிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபுள் மென்ஷன், நம்ம கேப்டன் பிளானட் அவர் எப்படி மறக்க முடியும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்த ஒரு சீரீஸ். இந்த பொல்யூஷன்லேருந்து உலகத்தை பார்த்திங்கன்னா மீட் எடுக்கணும்னு சொல்லி நம்ம எர்த்தோட ஸ்பிரிட் காயா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பெஷல் ட்ரிங்கை வந்து செலக்டடாக அஞ்சு பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் இது அஞ்சுட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தில் அழைச்சிருக்கேன். அந்த மோதிரத்தை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த அஞ்சு பேருமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம்ஸ் எப்போ கட்டுக்கடக்காமல் ரொம்ப அதிகமான நிலைக்கு வந்து போதும் அப்போ நம்ம கேப்டன் பிளானட்டை கூப்பிட்ருவாங்க. ஸோ கேப்டன் பிளானட் உள்ள புந்து எல்லாரையும் போட்டு போர்ட்ரி எடுப்பார். ஸோ இந்த கேப்டன் பிளானட்டுங்கிற ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசுலாம் கிடையாது, ஜஸ்ட் பொல்யூட் பண்ணாதீங்க அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியே இருக்கும். அதை தாண்டி அந்த அஞ்சு பேருக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிளாட்டாகவே கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டன் பிளானட் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி காமிங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. ஸோ ஓவரால் அவுட்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ரொம்பவே டீப்பாக இருக்காது அந்த சமயத்தில் தான் இதை வந்து நான் ஹானர் ரூல் மென்ஷனில் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் கேப்டன் பிளானட்டும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அண்ட் ஃபைனலாக நம்ம ஒன் போர்ஷனுக்கு வந்தாச்சு, கண்டிப்பாக வேறு யார், நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேனுங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட அந்த ரோக் கேலரியில் இருக்க எல்லா வில்லன்களையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து செம்ம கெத்தான ஒரு ஸ்பைடர்மேன் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட தீம் கூட கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்நேரம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு செம்ம ஐகானிக்கான ஒரு சூப்பர் ஹீரோ சீரிஸ்னால் இந்த ஸ்பைடர்மேன் மட்டுமே. அந்த ஸ்பைடர்மேன் சிம்பிளில் ஆரம்பித்து பீட்டர் பார்க்க வில்லன்களை போர்ட்டி எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்பைடர்மேனோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி சிங்கிள் எபிசோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும், மேபி ஒரு ரெண்டு எபிசோட் வந்து லிங்க் ஆகி வரலாம். பட் புது புது வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க, அந்த வில்லன்கள் எல்லாருமே டிஃபீட் பண்ணுற பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் அவருக்கேற்ற தான் அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றி அமையணும். ஸோ அது ஒன்று தான் தொடர்ந்து பேட்டர்னாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சீரிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்பைடர்மேன் அவரோட புது புது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃபையும் அவரோட வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா
கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி பீட்டர் பார்க்கற நம்ம கண் முன்னாடி ஒரு வேற லெவல் ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் பார்த்தா எனக்கு இந்த ஸ்பைடர்மேனில் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிடிக்கல. நம்ம பீட்டர் பார்க்கற ரொம்பவே எங்கே காட்டல, ஐ மீன் சின்ன வயசில் பார்க்கும்போது அது வந்து ஃபீல் ஆகலை. பட் இப்போ பார்க்கும்போது அவரோட ஃபேஸும் அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 years அந்த மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. பத்தாவது வரைக்கும் நம்ம ஹியூமன் வேற பார்த்துட்டு இங்கே வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்க அந்த டீனேஜுங்கிற லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் கார்ட்டூன் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஸ்பைடர்மேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்ச ஒரு அனிமேட்டட் சீரிஸ். அதை தொடர்ந்து நிறைய ஸ்பைடர்மேன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் பை சைடாக வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அல்டிமேட் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் விட எனக்கு இந்த ஸ்பைடர்மேன் இந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன ஸ்பைடர்மேன் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போனது இந்த சீரிஸ் தான். ஸோ வந்த வகையில் உங்களோட சின்ன வயசு ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ஏதாவது சீரிஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மிஸ் பண்ணி தான் மறக்காமல் அதை வந்து கீழே சொல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா